ஹலோ எவ்ரிவன். பங்குச்சந்தை அறிவோம்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட். காமனா ஒரு பொருளோட சப்ளை குறையும் போது டிமாண்ட் அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தக்காளி வெங்காயத்தோட ரேட் எல்லாம் அதிகமான மாதிரி, நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்றதோட நார்த் இந்தியால இருந்து சப்ளை ஆகிறது தான் அதிகம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்ப பாட்னால பெரிய கலவரம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி. அதனால நார்த் இந்தியால இருந்து நமக்கு சப்ளை ஆக வேண்டிய தக்காளி வெங்காயத்தோட சப்ளை குறைஞ்சதுனால இப்ப நம்ம ஊர்ல அதுக்கான டிமாண்ட் அதிகமாயிருக்கு. சப்ளைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் ஹூ வெயிட்டிங் டு செல் தர் ஷேர்ஸ் அட் பர்டிகுலர் பிரைஸ். அதாவது செல்லர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் வந்தாதான் தங்க கிட்ட இருக்க ஷேர்ஸ் செல் பண்ணுவோம் சொல்லி ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவாங்க, அதுதான் சப்ளை ஜோன். டிமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பையர்ஸ் ஹூ வெயிட்டிங் டு பை ஷேர்ஸ் அட் பர்டிகுலர் பிரைஸ். அதாவது மார்க்கெட்ல பையர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் வந்தாதான் ஷேர்ஸ் பை பண்ணுவோம் சொல்லி வெயிட் பண்ணுவாங்க, அதுதான் டிமாண்ட் ஜோன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 200 சப்ளை ஜோனும் 100 டிமாண்ட் ஜோனும் எடுத்துப்போம். நியூட்ரல் பிரைஸ் 150. பிரைஸ் 150 இருக்கும் போது பையர்ஸ் எல்லாருமே 100 பிரைஸ் வந்தா நாங்க பை பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் ஜோன்ல வெயிட் பண்ணுவாங்க. இங்க பையர்ஸ் இல்லாத காரணத்தினால பிரைஸ் 150 இருந்து 100 ஃபால் ஆகும். 100 ஃபால் ஆனதும் பையர்ஸ் எல்லாருமே என்ட்ரு ஆவாங்க, மார்க்கெட்டோட பிரைஸ் மேல போகும். மேல போகும்போது 200 செல்லர்ஸ் ஆல்ரெடி 200 வந்தா செல் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த இடத்துல ஒரு செல்லிங் நடக்கும், மார்க்கெட் அதனால கீழே வரும். இப்படியே ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்கு இடையில பையர்ஸும் செல்லர்ஸும் பிரைஸ் ஃபிளக்சுவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். சோ சிம்பிளா சொல்லணும்னா, பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில நடக்கிற வார் தான் சப்ளை அண்ட் டிமாண்ட். இந்த வீடியோல சப்ளை அண்ட் டிமாண்ட் பத்தி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.